வணக்கம். அதிகாரம் 20. பயனில சொல்லாமை. குறள் எண் 192. பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. இதுல பயனில அப்படின்னா பலன் இல்லாத, பலன் தராத, பயன் இல்லாத அப்படின்ற பொருள் வரும். பல்லார் முன் அப்படின்னா பல்லார் கூட்டல் முன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பல்லார்னா பலர், முன்னா அவர்களின் முன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பல்லார் முன் அப்படின்னா பலர் முன் அப்படின்ற பொருள் படும். அடுத்து சொல்லல் அப்படின்னா பேசுதல். அப்போது பயனில பல்லார் முன் சொல்லல் அப்படின்னா பயனில்லாத சொற்களை, பலன் தராத சொற்களை, பயனற்ற சொற்களை பலர் முன் பேசினால் அது உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை தரும்? இந்த திருவள்ளுவர் அவங்க எப்படின்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எந்த மாதிரியான நமக்கு நன்மைகளை தரும், எது மாதிரியான தீமைகளை தரும் அப்படின்னு ஒரு பொருளோட ஒப்புமை செய்து சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பழைய குறளில் வந்து பார்த்தோம், நம்ம பல பேர் கூடியிருக்க அவையில் நம்ம வந்து நம்மளோட மதிப்பை குறைக்காமல் இருக்கணும்னா நம்ம வந்து பயன் தரக்கூடிய சொற்களையே பேசணும், பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது அப்படின்னு. இந்த குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நயனில நட்டார்கண் செய்தலின் தீது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனில பல்லார் முன் சொல்லுதல், பலர் முன்பு பயனில்லாத சொற்களை சொல்லுதல் என்பது எதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நயனில, நயனிலன்னா நீதியற்ற, ஒழுக்கம் இல்லாத அப்படின்ற மாதிரி பொருள். அந்த ஒழுக்கம் இல்லாத அப்படின்னா என்னன்னா தீய செயல்கள். அதனை நட்டார்கண், இங்கே நட்டார்கண் அப்படின்னா நட்டார் அப்படின்னா நண்பர், உறவினர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நட்டார்கண் அப்படின்னா உறவினர்களிடத்தே, நண்பர்களிடத்தே செய்தலின் அப்படின்னு என்னென்னா ஒரு விஷயத்தை செய்தது, செய்கிறது அவங்களுக்கு. அப்போ தீது அப்படின்னு என்னென்னா ஒரு தீமை, குற்றம் அப்படின்னு பொருள்படும். அதாவது நயனில நட்டார்கண் செய்தலின் தீது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பயனில்லாத வார்த்தைகளை பலர் முன் நீங்கள் உதிர்ப்பது எப்படி இருக்கும்னா ஒரு ஒழுக்கமற்ற, அதாவது ஒரு தீமையான செயலை நண்பர்களின் கண், நண்பர்களுக்கே அல்லது உறவினர்களுக்கே நீங்கள் செய்வதற்கு அது ஒப்பானதாகும். அதான் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. அதை விட அதாவது இதை எங்க எப்படி சொல்றாங்கன்னா நட்டார்கண் செய்தலின் தீது அப்படின்னா எப்படி சொல்லணும்னா அதாவது உறவினர்களிடத்து அல்லது நண்பர்களிடத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒழுக்கமில்லாத காரியத்தினும் தீது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நண்பர்கள், உறவினர்கள் அவங்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து எப்போவுமே அரவணைச்சு போகணும். அப்போ அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பான விஷயம் செஞ்சோன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தீதாக கருதப்படும். அதனை விட தீமையான, குற்றமான செயலாக எது கருதப்படுதுன்னா பயனற்ற சொற்களை பலர் முன் சொல்லுதல் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரியான சொற்களை யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சு பிரயோகிக்கணும். பல பேர் இருக்கக்கூடிய அவையில் வந்து பயனற்ற சொற்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். குறள் விளக்கம். பலர் முன் பயனில்லாத சொற்களை பேசுவது என்பது நமது நண்பர் அல்லது உறவினர்களுக்கு தீய அறமற்ற செயல்களை ஒருவர் செய்வதை விடவும் மிகவும் மோசமான தீயது. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.